கறி ஜம்மு இருக்கு, பூ மாதிரி வந்துருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. முழு கோழி செமையா சமைக்க போறோம். மிளகாத்தூள் கறி மசால் போட்டு வெளுத்து கட்ட போறோம். எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு ஆத்துக்கு வந்திருக்கிறோமுங்க. இன்னைக்கு இந்த சிக்கனை கிரேவி பண்ணி செம்மையா சாப்பிட போறோம். எப்படின்னு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடலெண்ணெய் இஞ்சி பூண்டெல்லாம் வெட்டி வச்சிருக்குதுங்க, அதையும் போட்டுக்கலாமுங்க. நல்லா நல்லா வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தை எல்லாங்க. தக்காளி போட்டுக்கலாம், வெட்டி வச்சிருக்கிற தக்காளிங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசமெல்லாம் நல்லா இல்லாத அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோணுங்க. நல்லா வணக்கிக்கோணுங்க. தூத்துக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்த தூத்துக்குடி உப்பு நறுக்கி வச்ச பிராய்லர் கோழி. கறி மசாலா சிக்கன் மசாலா, மல்லித்தூள், எங்க ஊர் அமராவதி தண்ணி, மூடி வச்சு சிக்கன் நல்லா கொழு கொழுன்னு வேகட்டும். சாப்பிட்றதுக்கு இலை வெட்டி வச்சிருக்கிறோம். பாப்பா நீங்க என்னமோ காத்தடிக்கிற மாதிரி ஒத்துக்காத. கறி நல்லா வெந்துருச்சு, நமக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. வாங்க வெளுத்து கட்டிடலாம். இறக்கி வச்சு
முழு கோழியை வாங்கிட்டு வந்து பசங்கள்லாம் சமைச்சு அதுவும் ஆத்தங்கரை ஆத்தங்கரையில் இயற்கையாக உட்காந்து சாப்பிடும்போது ஜம்முன் இருக்கு. குழம்பும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. கறி ஜம்முன் இருக்கு, பூ மாதிரி வந்துருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. கறி தாருங்க, ஜம்முன் வெந்து வச்சுங்க, ஜம்முன் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குது, ஜம்முன் வந்துருக்குங்க. குழம்பு செம்ம டேஸ்டா இருந்துச்சு, ஃபுல்லா காலி பண்ணியாச்சு, வெறும் எலும்பு மட்டும் தான் மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவர் பாய் சொல்றாரப்பா அந்த